பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பரிமாற்ற உதவியை இந்தியா செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் ஷார்க் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின்படி ஜூலை ஆறாம் தேதி வரை இந்த நிதி பரிமாற்ற உதவி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேபோல் கச்சா எண்ணெய் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஏதுவாக ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியையும் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக ஒரு பில்லியன் டாலர் நிதியுதவியையும் இந்தியா வழங்கியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் தவிர ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச அத்தியாவசிய மருந்து பொருட்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பதினைந்தாயிரம் லிட்டர் மண்ணெண்ணெய் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான உர நிதியுதவி ஆகியவற்றையும் இந்தியா வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேபோல் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாடு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பெட்ரோலியம் மற்றும் உரத்துறைகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்து எட்நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா்